यदृच्छासंवादः किमु गुणगणानामतिशयः किमु किमु गणानामतिशयः पुराणो वा जन्मान्तरनिबिडबद्धः परिचयः निजो वा सम्बन्धः किमु विधिवशात् कोऽपि अविदितः मम एतस्मिन् दृष्टे हृदयम् अवधानं रचयति. என்னமோ இவனை பார்த்த உடனே அப்படின்னுட்டு ரெண்டு பேரும் சேர்த்து சொல்கிறா, சந்திரகேதுவும் சரி லவனும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தரை பார்த்துட்டு என்னன்னு தெரில இவனிடத்தில் என்னுடைய ஹிருதயமானது அவதானம் ரச்சயதி, ஒரு அப்படியே போய் ஈர்ப்பு இருக்கு, ஒரு ஏகாகிரதையோடு அது அப்படியே உட்காந்துட்டுருக்கு அந்த என்னுடைய இது மனசானது என்னத்தினால அப்படின்னா அந்த சந்தேகப்படுற என்ன காரணமோ எதிர்ச்சா சம்பாத கிமோ, ஏதோ ஒரு எதிர்ச்சையாக ஏற்பட்டதோ அல்லது விதிவசாத்து எங்கேயோ எனக்கு தெரியாத ஒரு சம்பந்தமோ என்னன்னு தெரியல அப்படின்னு வந்து சந்தேகப்பட்டு சொல்கிறார். ஆனால் வாட் ஐ ரியலைஸ் இஸ் ஒரு ஈர்ப்பு இருக்குது, ஒரு இயற்கையான ஒரு ஈர்ப்பு இருக்குது. அஹேதுகி பக்தி சொல்கிற மாதிரி அந்த மாதிரி அஹேது பக்ஷபாதகான்னு அடுத்த ஸ்லோகம் சொல்ல போகிறார். அஹேதுகி பக்திங்குமே ஒரு ஹேது இல்லாத ஒரு காரணம் இல்லாத ஒரு பக்திங்கிறது பகவான்கிட்ட இருக்கணும். சி நம்ம வந்து ஏதோ இதுக்காக நான் வேண்டிக்கிறேன், அதுக்காக வேண்டிக்கிறேன், இதுக்காக எனக்கு பிடிக்கும், அதுக்காக எனக்கு பிடிக்கும்லாம் சொல்லாத என்னமோ தெரியல ஒரு அநிர்வச்சனீயமான ஒரு ஒரு ஹேதுவும் இல்லாத ஒரு பக்திங்கிறமோ இல்லையோ அதுக்கு அது அஹைதுகி பக்தியும் வா. யார் சொன்னது? சுமந்திரா சாதுக்களுக்கு இருக்கக்கூடிய பக்தியானது அஹேது பக்தி, அஹைதுகி பக்தி. படி ராகவி சுமந்திரஹா. சைதன்ய மகாபிரபுன்னு போட்டிருக்கு. அப்படியா? சைதன்ய மகாபிரபுது எதுல? சிக்ஷாஷ்டகம். ஓ ஓகே. இங்கோ இந்த எனக்கு தெரியும், நான் படிச்சது கிடையாது. இது வந்து நதனம் ந ஜனம் ந சுந்தரீம் கவிதாம் வா ஜெகதீஷ காமயே மம ஜன்மனி ஜன்மனி ஈஸ்வரே பவதாத் பக்தி அஹைதுகி த்வயி. ஈஸ்வரனிடத்துல ஒரு எந்த ஒரு ஹேதுவும் இல்லாத ஒரு பக்தி இருக்கட்டும். பூயசாம் பூயசாம் சுமந்திரர் சொல்றது என்னன்னா பூயசாம் பூயசாம் ஜி அதாவது எய்தர் பூயசா ஜீவி தர்மான்னு எடுத்துக்கலாம் அல்லது பூயசாம் ஜீவினாம் ஏவ தர்மா ஏஷா. பொதுவாக ஜனங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தர்மஹான இந்த இடத்துல ஸ்வபாவம், ஜனங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்வபாவம் என்னன்னா ஒரு கசியச்சித்து க்வச்சித்து பிரீத்திஹி எத்திர லௌகிகானாம் உபசாரகா தாரா மைத்திரகம் சக்ஷூராகா இதி எல்லாரும் விவகாரம் பண்ணுறான். ஏதோ ஒரு ஒரு ரசமயமான ஒரு பிரீத்தி ஒரு ஆசைங்கிறது இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து பல பேர் எத்திர எங்கு இருக்கின்றதோ அங்கு லௌகிகானாம் உலகத்தில் இருக்கக்கூடிய லௌகிகமான ஜனங்கள் அதை வந்து எப்படி சொல்கிறான்னா ஒரு தாரா மைத்திரகம் உபச்சாரகானா ஒரு பரம்பரையாக வரக்கூடிய ஒரு பேச்சு இந்த மாதிரி சொல்கிறா அப்படின்னு சொல்கிறோமோ இல்லையோ. தி டேர்ம் இட் லைக் திஸ். சில பேர் வந்து அதை தெய்வ வசம்னு சொல்கிறா, சில பேர் வந்து ஏதோ கண்ணுக்கு ஒரு அட்ராக்ஷன்னுங்கிறா, அந்த மாதிரி சில பேர் சொல்கிறா. ஆனால் ஒரு பிரீத்திங்கிறது இருக்க தான் இருக்குது. ரைட், எங்கு எது ரசமயி ரசமயமான கசியச்சித்து யாரோ ஒருத்தருக்கு குவச்சித்து பிரீத்திகி ஏதோ யாரோ இன்னொருவர் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரசமயமான ஒரு பிரீத்தி ஆசைங்கிறது இருக்கே. எத்திர எங்கு லௌகிகானாம் பொதுஜனங்களுக்கு உபச்சாரக பொதுஜனங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேச்சு என்னன்னா தாரா மைத்திரகம் அல்லது சக்ஷூராகா இதி. தாரா மைத்திரகம்னா நட்சத்திரத்தினுடைய ஒரு வசத்தினால நட்சத்திர பலன் அப்படிங்கிறோம், அல்லது சக்ஷூராகா ஏதோ கண்ணுக்கு குளிர்ச்சி
பார்த்த உடனேயே எனக்கு வந்து கண்ணுக்கு ரொம்ப இனிமையா இருக்கு அப்படின்னு சொல்றா. அல்லது தாரா மைத்ரகம், நட்சத்திரத்தினுடைய ஒரு மித்ரபாவத்தினால இந்த மாதிரி ஏற்பட்டிருக்குங்கலாம். அல்லது தாரானா கண்ணனுடைய அந்த கிருஷ்ண தாரா இருக்கோ இல்லையோ, அந்த கிருஷ்ண தாராவனுடைய ஒரு மைத்ரகம், அதனுடைய அட்டாச்மெண்ட் டுவர்ட்ஸ் வாட் இட் சீஸ். ஒருத்தரை பார்த்த உடனே ஒரு ஆசை ஏற்படுறதுன்னா இதெல்லாம் கண்ணனுடைய ஒரு கோளாறுங்கிற மாதிரி இல்லையா, உங்க கண்ணு சரியில்லைங்கிற மாதிரி. இந்த இடத்துல வந்து அதை பாசிட்டிவா சொல்றாரு, தாரா மைத்ரகம், கண்ணுக்கு ஒரு இயற்கையான ஒரு மைத்ரி பாவம் இருக்கு, நட்புங்கிறது ஏற்படுறதுன்னு. லௌகிகானாம் உபசாரா, பொது ஜனங்களினுடைய ஒரு அபிப்பிராயம். தம் அப்ரதிசங்கியாய இயம் நிபந்தனம், தம் அப்ரதிசங்கியாய இதம் நிபந்த இயம் நிபந்தனம். தம் அப்ரதிசங்கியா இயம் நிபந்தனம் பிரேமாணம் ஆமனந்தி. இங்க வேற மாதிரி இருக்கு, தது அப்ரதிசங்கியா சங்கியேய நிபந்தனம்னு மட்டும் இருக்கு இல்லையா, அந்த இயம்னு பிரிச்சுக்காத. ஓ தப்பு. தம் அப்ரதிசங்கியேய நிபந்தனம் பிரேமாணம் ஆமனந்தி. பிரிச்சா என்ன தப்பு வருது பாரு. ஸோ அப்ரதிசங்கேயம்னா அதுக்கு வந்து ஒரு யோசிக்க முடியாததுன்னு அர்த்தம், அவிசாரணீயம்னு அர்த்தம். பிரதிசங்கேயம் யோசிக்கிறது, அதை பத்தி திருப்பி திருப்பி யோசிக்கிறது. இங்க வந்து அப்ரதிசங்கேயம்னா அவிசாரணீயம், இது என்ன ஏதுன்னுட்டு சும்மா இதை பத்தி விசாரிக்கப்படாதுங்கிற. என்ன எதிர்ச்சா சம்வாதகாவா அல்லது புராணா ஜன்மாந்தர நிபத்தகாவா பரிச்சயாவா இப்படின்னு உட்காந்துட்டு விசாரிக்காத, அதெல்லாம் ஆராயக்கூடாது அனுபவிக்கணுங்கிற இல்லையா. ஸோ தம் அதை அது என்ன அப்ரதிசங்கேய நிபந்தனம், ஒரு விசாரம் செய்யப்படாத இருக்கக்கூடிய பிரேமானம் ஆசை என்று கூறுகிறார்கள். ரைட்டா? அனிபந்தனம்னு இருக்கா, அநிபந்தனம்னா அதை வந்து கட்டுப்படுத்த முடியாததுன்னு எடுத்துக்கலாம். இங்க வந்து இல்ல சொல்லு. இந்த எனக்கும் அதே மாதிரி அநிபந்தனம்னு டெக்ஸ்ட்ல போட்டுட்டு கீழே வந்து இந்த அந்த கோட்டுக்கு கீழே நிபந்தனம் சாஸ்திரம்னு போட்டிருக்கா, நிபந்தனம்னு போடல. சோ இது என்ன மிஸ் டைப் டைப்பிங் எரரா? சி அதுல சொல்றேன், இங்க என்னோடதுல வந்து அநிபந்தனம்ங்கறச்சே கட்டுப்படாதது ஆர் அஹேதுகம்னு சொல்றார். அப்ரதிசங்கேயம்ங்கறச்சே அதை வந்து விசாரணம் பண்றதுக்கு ஆர் அதை அனலைஸ் பண்ணி சொல்றதுக்கு முடியாத ஒரு விஷயம்னு அர்த்தம். ரைட்? இங்க வந்து அப்ரதிசங்கேய நிபந்தனம்னு ஒரே வேர்டா போட்டிருந்தோம்னா அங்க வந்து விசாரிக்க முடியாத ஒரு விஷயம்னு எடுத்துக்கலாம். விஷயத்தை கொண்டதாக இருக்கு ஆர் விசாரம் பண்ண முடியாத ஒரு மூலம் அதுக்கு வந்து இருக்குங்கிறதுனால அந்த பிரேமையை அப்படி சொல்றோம், பிரணயத்தை. ரெண்டு விதமாவும் சொல்றா அதுல. அடுத்தது பின்னாடி இன்னொன்னு இதே மாதிரி வருது, ஆ போட்டா ஒரு மீனிங், ஆ இல்லாத இருந்ததுன்னா ஒரு மீனிங், நெகட்டிவ்க்கு ஒரு மீனிங் பாசிட்டிவ்க்கு ஒரு மீனிங்னு வரப்போறது. அதுவும் சொல்றேன் ஸ்லோகம் படி. சிங்காரத்துல மன்மதனுடைய எஃபெக்ட், பிரேமையில உனக்கு வந்து அந்த மன்மதனுக்கு உண்டான ஒரு இந்த விஷயங்கள் இல்லாம இருக்கிறதுன்னு சொல்லிக்கலாம். பிரேமைங்கிறது மனசளவில் இருக்கிறது, சிங்காரம்ங்கிற வந்து ரச லெவலுக்கு போயிடுறது. ஸோ இட் இன்வால்வ்ஸ் எவ்ரி திங், அனுபாவ விபாவ அனுபாவ வெபிச்சாரி பாவன்னுட்டு எல்லாமே டெக்னிக்கலா சொல்றச்சு சொல்றேன். அப்போ உனக்கு ரசம்ங்கிற லெவலுக்கு போயிடுறது, வெரஸ் பிரேமைங்கிறது உனக்கு வந்து ஒரு மனசளவுல ஒரு இருக்கக்கூடிய ஒரு இமோஷன் லெவல்ல தான் இருக்கு அந்த பிரேமைங்கிறது. உனக்கு வந்து டெக்னிக்கல் டேர்மா பிரேமங்கிறத வந்து இட் இஸ் நாட் எ டெக்னிக்கல் டேர்ம். ஸோ சாஸ்திரத்தை பொறுத்த வரையில உனக்கு பிரேமங்கிற வேர்டே நீ பார்க்க மாட்டேன். ஒரு பிரீத்தின்னு இருக்கும், பிரேமைங்கிறது எல்லாமே வந்து உனக்கு ஒரு மனசுல இருக்கக்கூடிய ஒரு இமோஷன்ங்கிற லெவல்ல தான் இருக்கும் அலங்கார சாஸ்திரத்தை பொறுத்தவரையில், நாட்டிய சாஸ்திரத்தை பொறுத்தவரையில். அவளை பொறுத்தவரையில் ரதி இஸ் அ டெக்னிக்கல் டேர்ம், இட் இஸ் அ ஸ்தாயி பாவா. ஸ்ருங்காரங்கிறது இஸ் அ டெக்னிக்கல் டேர்ம், விச் இஸ் அஸ் இது ரசம். அந்த ரத்திங்கிறது பரிமளிச்சு உனக்கு ஸ்ருங்காரங்கிறது ஆக போறது.
So those two are technical terms. You cannot compare a technical term with a laukika word. காவியத்துக்குண்டான வேர்டு உனக்கு பிரேமை பிரீத்தி ஆஷா ராகா அனுராகா எத்தனையும் இருக்கு. அதுல பிரேமைங்கிறது என்ன ஆயிடுதுன்னா, ஓவர் த இயர்ஸ் நீ வந்து அந்த பக்தியினுடைய ஒரு கல்ட்ல அந்த பிரேமைங்கிற வேர்டுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஃபோர்ஸ் வந்துருச்சு. ஸோ இன்னைக்கு வந்து பக்தி கல்ட்டில் சொல்லக்கூடிய அந்த வேர்டுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்ருங்காரம் லெவலுக்கு, ஒரு ரசம், பக்தி ரசம் லெவலுக்கு அந்த பிரேமைங்கிறதுக்கு உண்டான ஒரு கேப்பபிலிட்டி இருக்கு, ஒரு ஃபோர்ஸ் இருக்கு இன்னைக்கு அந்த வேர்டுக்கு. ஏன்னா இயர்ஸில் உனக்கு வந்து எத்தனையோ அது மாறலாம் இல்லையா, ஒரு வேர்டினுடைய மீனிங், ரைட்? அந்த மாதிரி இந்த பிரேமைங்கிற வேர்டு இன்னைக்கு அதனுடைய எஃபெக்ட் வேற. அதை இன்னைக்கு நீ வந்து ஸ்ருங்காரத்தோட கம்பேர் பண்றச்சே, யூ கேன் சே இட் இஸ் ஈவன் மோர் தென் தட் இல்லையா? ஏன்னா மதுசூதன சரஸ்வதியை பொறுத்தவரையில் அந்த பிரேம பாவம் வந்து உனக்கு பக்திக்கு, அந்த பிரேமை ஆர் இஸ் ஈக்குவல் டு ரதிங்கிறது பக்திக்கு ஸ்தாயி பாவமா சொல்லிடுறார். பக்திங்கிற ரசம் தான் வசத்தின்னுறார். எங்க வந்து மற்ற ரசங்கள் எல்லாமே உனக்கு வந்து ஒரு செகண்டரியா போயிடுறது. இந்த உலகத்துல பரமசௌக்கியத்தை கொடுக்கக்கூடிய அந்த பகவானுடைய அனந்த கல்யாண குணங்களோட இருக்கக்கூடிய சௌந்தர்ய மூர்த்தியை நம்ம வந்து தியானம் பண்றதுனால நமக்கு எப்பேற்பட்ட ஒரு ஆனந்தம் ஏற்படுறது, அதை போய் இந்த சிங்காரம் பீபத்சம் பயானகம் வீரம்ங்கிற சிற்றின்பங்களோட கம்பேர் பண்ணலாமான்னு சொல்லி மனுசூன சரஸ்வதி உள்ள எஸ்டாப்ளிஷ் இஸ் இது அஸ் பக்திங்கிறது ஒரு ரசம் பெர். அதை போய் வந்து தேவ விஷயகமான ஒரு ரத்தின்னு சொல்லி அதை வந்து வெறும் ஒரு ஸ்தாயி பாவமாக சொல்லி விட்டுடுறேலே, ஆர் வெபிசாரி பாவமாக விட்டுடுறேலே ஏன் அப்படின்னு அவர் வந்து ஆர்கியூ பண்ணார். அது பக்தி ரசாயனம் படிக்கணும். படிக்கலாமா? ஆரம்பிச்சிருவாங்க. வாத்சல்யம்ங்கிறது விஸ்வநாதரை பொறுத்தவரையில் அது வந்து ஒரு ரசமாக சொல்கிறார். வத்சலகாங்கிறது வந்து அதுக்கு ஸ்தாயி பாவம், வாத்சல்யம்ங்கிறது ரசம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதில் இதெல்லாம் வேண்டாம். சதம் அப்ரதிசங்கேய நிபந்தனம் பிரேமாணம் ஆமனந்தி. இந்த மாதிரி விசாரமே பண்ண முடியாத ஹேத்து இல்லாத ஒரு விஷயமாக இந்த பிரேமையை எல்லாரும் சொல்றா. அதுக்கு ஸ்லோகம் சொல்றார். அஹேதுஹு பக்ஷபாதஹ யஹ யஹ அஹேதுஹு பக்ஷபாதஹ. எது வந்து ஒரு காரணமே இல்லாத ஒரு பக்ஷபாதம், பக்ஷபாதம்னா ஒரு பக்கத்துல சாயறதுங்க அர்த்தம். பக்ஷே பாதஹ, ஒரு பக்கம் மாத்திரம் சாயறதுன்னா எனக்கு இவனை ரொம்ப பிடிக்கும்னு ஃபேவரட்டா சொல்லி சொல்றோமோ இல்லையோ, அதுல வந்து ஏன் ஃபேவரட் அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியாதுப்பா, ஏதோ பார்த்த உடனே பிடிச்சது அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த இடம். ஸோ அஹேதுஹு பக்ஷபாதஹ, ஒரு ஹேதுவே இல்லாத ஒரு ஆசை, ஒரு ஒரு பக்ஷபாதம்ங்கிறது இருக்கே, அதற்கு தஸ்ய பக்ஷபாதஸ்ய பிரதிக்ரியா நாஸ்தி. அதுக்கு ஒரு ஒரு பிரதிகாரம்ங்கிறது கிடையாது, அதை போக்க முடியாதுங்கிறார். அந்த அஹேதுகி பக்ஷ, ஒரு ஹேத்துவோட நம்ம வந்து ஒரு பக்ஷபாதம் இருந்தது பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ஹேத்து விலகிடுத்துன்னா, இப்போ ஒருத்தர் அழகா இருக்கா, அந்த அழகை பார்த்து நம்ம மயங்கி நம்ம வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி போறோம் வச்சுக்கோயேன், என்ன அங்கம் கலிதம் பலிதம் முண்டம் தசன விஹீனம் ஜாத்தம் துண்டம்ங்க போறோம் அடுத்தது. அப்போ அழகு எங்க போச்சு? அந்த இடத்துல அந்த ஹேத்து விலகிடுதே, அப்போ ஆசையும் அதோட போயிடுறதா? என்ன அந்த குணங்களோட சேர்ந்து வர்றச்சே, அல்லது ஒரு எந்த ஒரு ஒரு ஹேதுவும் இல்லாத ஒரு ஈர்ப்பு இருந்ததுன்னா, யூ வில் நேச்சுரலி அக்செப்ட் தட் பர்சன் வித் அண்ட் விதவுட் த ஃபால்ட்ஸ் இல்லையா? அதுதான் அஹேது பக்ஷபாதகா. அதுக்கு வந்து ஒரு பிரதிக்ரியா நாஸ்தி, அதை போக்க முடியாதுன்னு அர்த்தம். அதுக்கு ஒரு பதில் செயல்ங்கிறது கிடையாது, மறுகாரியம்ங்கிறது கிடையாது. ஏன்னா வேற செயற்கையான ஒரு ஆசைன்னு இருந்துருத்துன்னா அந்த செயற்கைக்கு வந்து டெஃபினட்டா அது வந்து விலகும், அதுல நான் இந்த தீர்மானம். ஸோ சஹி ஸ்னேகாத்மகா தந்துஹு, அந்த ஸ்னேகாத்மகா ஸ்னேகம் என்கிற ஒரு தந்து ஒரு நூல், இந்த இடத்துல ரூபகாலங்காரம். சஹி ஸ்னேகாத்மகா தந்துஹு, அந்த அந்த ஆசை ஸ்னேகம்ங்கிற ஒரு தந்து இருக்கே நூல், அந்தர் மர்மாணி சீவ்யதி, நமக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு இதையும் வந்து அப்படியே தைக்கிறதுபா.
அது பிடிச்சு வச்சுக்கிறது, அந்த இயற்கையானது வந்து அந்த தந்து இருக்கே, அந்த ஸ்நேகம்ங்கிறது தான் நம்மளை வந்து அந்தர் மர்மாணிங்கிறச்ச இங்க ரெண்டு பேருடைய ஆபியந்தரேன்னு எடுத்துக்கணும். பிராணிகளினுடைய மர்மஸ்தானங்களை, அந்த சந்தி ஸ்தானங்களை ரெண்டு பேருக்குமாக அது வந்து அப்படியே தைக்கிறது சேர்த்து. அந்த சூத்திர நாசம்ங்கிறது எப்போ நடக்கும்னா, தேக நாசம் நடக்கிறச்சே தான் அந்த தந்துவனுடைய நாசம்ங்கிறது ஏற்பட போகுது. ஏன்னா உள்ளுக்குள்ள போய் அது தெச்சுடுறது பத்தியோ இல்லையோ அந்த ஸ்நேகம்ங்கிறது. எப்போ அந்த ஸ்நேகம் விலகும், தேகமா விழுந்தாதானே உனக்கு வந்து அந்த ஸ்நேகம்ங்கிறதும் போக முடியும். ஏன்னா இட் இஸ் கான் இன்டு த இன்னர் டெப்த்ஸ் ஆஃப் த ஹார்ட்ங்கிற ரைட். அந்த இயற்கையா ஆயுத சித்தம் பக்ஷபாதா யா தஸ்ய நாஸ்தி பிரதிக்ரியா சஹி ஸ்நேகாத்மகா தந்துஹ அந்தர்பூதானி சீவ்யதி. இல்லை ஒரு ஒரு தடவை நமக்கு வந்து அந்த ஆசைங்கிறது ஏற்பட்டுடுத்துனா, இப்போ இதை வந்து நம்ம சாதாரண உலகத்தில் இருக்கக்கூடிய பூத பிராணிகளுக்கு சொல்கிறோம். அப்போ எந்த ஒரு காரணமும் இல்லாத நம்ம அந்த பகவான் இடத்துல அப்படி ஒரு பக்தி வந்துருத்துவோம் வச்சுக்கோ, அதுக்கு தானே அந்த ஐதுகி பக்திங்கிறத வந்து பிரமாதமாக சொல்கிறார் அவர். இல்லை அது வந்துருத்துனா தேகம் போனாதான் அது போயிடுங்கிறது இல்லை. அந்த அந்த பொட்டலமா ஒரு 17 வஸ்து சேர்ந்து நம்மளோட வரதே, அந்த வாசனா ரூபமாக அது வரப்போறது நமக்கு பின்னாடி. அது அதனாலதான் இங்க வந்து முந்தின ஸ்லோகத்திலயும் அவர் சொல்றார், ஜன்மாந்தர பத்தகாவா ஸ்னேகா அப்படின்னு இல்லையா, அந்த எந்திரிச்சா சம்பந்தமாக ஜன்மாந்தர நிபிட பத்தகா பரிச்சயா அந்தர் மர்மாணி சீவியத்தீங்கிறதுனாலதான் அதை சொல்ல முடியறது அவனால ரைட். இவா சந்திரகேதுக்கும் இவனுக்கும் லவனுக்கும் ஏதோ ஒரு ஜென்மாந்தர ஒரு ஒரு தொடர்பு இருக்கலாம், அது போய் அவளை வந்து கட்டுப்படுத்தி வைக்கிறது, அதனால திருப்பி திருப்பி இழுக்கிறது மனுஷால. இல்ல அந்த அந்த ஒவ்வொரு விஷயமுமே வாசனா பூர்வகமாக நமக்கு உள்ள போய் உட்காந்துக்கிறது, அதனாலதான் அது சம்ஸ்காரமா மாறி நமக்கு எந்த ஒரு ஜென்மாவிலையும் சில பேரோட சில பேருக்கு தொடர்புங்கிறது ஏற்படுறது. அதுல ஹேத்து நமக்கு தெரியலன்னு சொல்றோம். இன்னைக்கு வண்ணா நம்ம வந்து யோசிச்சு அனலைஸ் பண்ணி ஐ வுட் லைக் டு பர்சியூ திஸ் ஃப்ரெண்ட்ஷிப் பிகாஸ் ஆஃப் தீஸ் ரீசன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு தாட் ப்ராசஸ் வேணா இல்லாமல் இருக்கலாம். ஏதோ ஒரு அந்த காரணம்ங்கிறது இன்னைக்கு நம்மளுடைய தாட் ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய காரணம் இல்லை. ஹேத்துங்கிறச்சு ஹேத்து இருக்கு. என்ன விதமான ஹேத்துனா ஒரு சம்ஸ்கார விசேஷம்னு சொல்லிக்கலாம் வண்ணா. பட் ஃபார் திஸ் இந்த கான்டெக்ஸ்டுக்கு நம்ம எடுக்கிறச்சு, இந்த குழந்தை ஃபர்ஸ்ட் டைம் இந்த லவனும் இந்த சந்திரகேதுவும் மீட் பண்றான். அவளுக்கு வந்து எந்த விதமான ஒரு காரணமும் இல்லாத பார்த்த உடனேயே, ஏன்னா இன்ஃபேக்ட் ஹி ஹாஸ் டு ஹேட் ஹிம் இல்லையா. இத்தனை சைனிக்கால வந்து ஒத்தையா நிக்கிற அந்த லவனுக்கு குறிச்சு வந்து சண்டை போட வைக்கிறானேன்னுட்டு லவனுக்கும் சந்திரகேது மேல இது இருக்கணும், கோபம் இருக்கணும், ஆத்திரம் வரணும். அதே சந்திரகேதுவுக்கும் வந்து என்ன என்னுடைய ஆட்சியை வந்து வந்து தடுக்கிறதுக்கு, அதாவது எங்க அப்பா பெரியப்பாவனுடைய ஆட்சியை வந்து தடுக்கிறதுக்கு ஒருத்தன் வந்துட்டானாங்கிற கோபமும் இருக்கணும். அது இல்லை, ஆனா ஒரு ஸ்னேகம்ங்கிறது இருக்கு. அதான் அஹேது பக்ஷபாதோயஸ் தஸ்ய நாஸ்தி பிரதிக்ரியா சஹி ஸ்னேகாத்மகா தந்துஹு அந்தர்பூதாணி சீவ்யதி. குமாரோ குழந்தையனுடைய ஒரு சரீரம், அதாவது லவனுடைய சரீரம்ங்கிறது வந்து மசிரணித ராஜ பட்டக அந்தே, இந்த ராஜா போட்டுக்கிற ஒரு வஸ்திரத்தினுடைய ஓரம் வந்து எவ்வளவு ஒரு சாஃப்டா இருக்குமோ அது போல மசிரணித சாஃப்ட், அந்த டாசில் போடுற இடம் வந்து வில் பி சாஃப்டர் தேன் அந்த இந்த புடவை ஆர் அது வஸ்திரம் இல்லையா. அந்த டாசில் போடுற அந்த நூல் பக்கம் இருக்கே அது ரொம்பவும் சாஃப்டா இருக்கும். அதை சொல்றான் இங்க, ராஜ பட்டக்க அந்தே இவ மசிரணித்தே, அந்த சரீரம், அந்த ஷரீரே சரீரத்துல கதம் சாயகாக முக்தவியாக நான் எப்படி அம்ப விட போறேன். ஒத்தொத்தரும் போத் ஆஃப் தெம் ஆர் லுக்கிங் அட் ஈச் அதர் அண்ட் சேயிங் போத் ஸ்லோகாஸ் இல்லையா. ராஜ பட்டக அந்தே ராஜ ராஜாவினுடைய பட்டு வஸ்திரத்தினுடைய ஓரம் போல காந்தே, சாரி பட்டக ராஜ பட்ட காந்தேன்னு புரிஞ்சுக்கலாம். நான் இப்படி பிரிச்சுக்கிறார்
ராஜபட்டக்க அந்தேனாலும் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் அப்படி எந்த வியாக்கியதாவும் பிரிக்கல. சாரி. ராஜபட்ட காந்தே, காந்தேனா கவர்ற மாதிரி கமனீயம், அழகாக இருக்கக்கூடிய மஸ்ருணித ரொம்பவும் மிருதுவாக இருக்கிற ஒரு ஷரீரே ஷரீரத்தில் கதம் சாயகாக முக்தவியாக. இப்போ எத் பிராப்தவு அந்த உடம்ப, அதாவது இந்த எத் பிராப்தவுனா எத் ஷரீரம் பிராப்தம், அந்த ஷரீரம் அடைஞ்ச உடனே முதல்ல வந்து ஆலிங்கம் பண்ணணும்னு தானே ஆசை வரும். பரிரம்பண அபிலாஷாத்து மம அங்கம். இப்ப அந்த ஷரீரம், அதாவது நான் எனக்கு அந்த பிள்ளைய பார்த்த உடனே எனக்கு வந்து ஆலிங்கனம் பண்ணணும்னு தான் ஆசை வருதே தவிர, அவன் மேல எனக்கு வந்து அம்ப விடணும்னு ஆசையே இல்லையே, எப்படி நான் வந்து விடுவேன் அப்படிங்கிறான். ஸோ எத் பிராப்தவ் அப்படின்னா அந்த ஷரீரே பிராப்தே சதி, அந்த ஷரீரம் அடைந்த சமயத்தில் மம எனக்கு பரிரம்பண அபிலாஷாத்து, அதை ஆலிங்கனம் பண்ணிக்கணுங்கிற ஒரு ஆசையினால் என்னுடைய தேகம் இருக்கே மம அங்கம் உன்மீலது புலக கதம்பம் ஆஸ்தே. உன்மீலத்து அப்படியே மொட்டு வைத்து, கதம்ப புஷ்பங்கள் மொட்டு வைத்து ரோமாஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கு. கதம்பம்ங்கிறச்சு சமூகம்னு ஒரு அர்த்தம், கதம்ப புஷ்பம்னு ஒரு அர்த்தம். இந்த கதம்ப புஷ்பம் வந்து பார்க்கறதுக்கு ரோமாஞ்சம் அடைஞ்ச மாதிரி இருக்குன்னுட்டு மேகசந்தேசத்துல வர்ணிப்பார். அதை வந்து ஒரு ஒரு ஸ்லேஷையில அழகா அதை சொல்லுவார். எல்லா இடத்துலையும் கதம்ப புஷ்பங்கள் பூத்திருக்கான் மழை பெஞ்ச உடனே, அது பார்த்தா பூமியே புலகாங்கிதம் அடைஞ்ச மாதிரி இருக்குபார். அந்த புலகாங்கிதம்ங்கிறதுக்கு ரோமாஞ்ச ஆர் புலக, கதம்பங்கிறச்சே கூட்டம், அப்படியே எங்க பார்த்தாலும் வந்து இப்போ ரோமாஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ உண்மீலத்து அப்படியே மலர்ந்து இருக்கு இந்த சரீரம்ங்கிறது. ஸோ உண்மீலத்து தெரிகின்ற புலக ரோமாஞ்சத்தினுடைய சமூகம், அந்த சமூகத்தை கொண்டதாக மம அங்கம் என்னுடைய தேகமானது ஆஸ்தே இருக்கிறது. அண்மையை வந்துதா ஏதஸ்மின் மசுருணித ராஜபட்ட காந்தே மோக்தவ்யா கதமிவ சாயகா ஷரீரே யத் பிராப்தௌ மம பரிரம்பண அபிலாஷாத்து உன்மீலத்து புலக கதம்பம் அங்கம் ஆஸ்தே. சொல்லு. இதுக்கு ப்ரீவியஸ் ஸ்லோகம்ல வந்து இந்த ஸ்னேகாத்மக தந்துஹு எஸ் அந்தர்பூதானி சீவியத்தின் வருது. இது வந்து ரூபகத்தை விட பரிணாமமா இருக்கு. அதான் ரைட் அவுட். சரி, ஏன் சொல்லக்கூடாதுன்றது இல்ல, பரிணாமம் சொல்லலாம், கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா சீவியதிங்கிறதே உனக்கு வந்து, சீவியதிங்கிற கிரியாபதத்துக்கு உனக்கு வந்து ஸ்னேகாத்மகா தந்துங்கிற வந்து ஆரோபம் இல்லைன்னா அந்த கிரியாபதம் ஒர்க் ஆகாது. இந்த இடத்துல பரிணாமம் தான், ரூபகம் இல்லை. ஐ வுட் ப்ரிஃபர் இட் டு பி பரிணாமம். அவர் வியாக்கியாதா ரூபகம்னு அவர் எழுதியிருக்கார். ஐ டோன்ட் சி த இது, ஐ டிஸ்அக்ரி வித் ஹிம். ஓகேயா? பட் இப்போ பரிணாம அலங்காரத்தில் நம்ம ரூபகமும் சொல்ல முடியாது இல்லையா? பரிணாமம்னு வந்துடுச்சுன்னா அது வெறும் பரிணாமம் தான். அதில் ரூபகத்தோட ரூபகம் வேண்டாம், ரூபகத்தை பேஸ் பண்ணி தான் வருது பரிணாமம். ஓகேயா? ஏன்னா உபமாவை பேஸ் பண்ணி தான் உனக்கு ரூபகம் வருது. அது சரி. ஆமா, அப்போ ரூபகம் போயிடுறதா போகலையான்னா, ஆமா ரூபகம் கிடையாது. இப்போ உபமா கிடையாது தான் ரூபகம் இருக்கிறச்சே, அப்போ பரிணாமம் இருக்கிறச்சே ரூபகம் கிடையாது தான். அது சரி. அப்போ மோஸ்ட் ஆஃப் த இதுக்கு அலங்காரத்துக்கு உபமா சொல்லிட்டு சொன்ன எல்லாம் சங்கரம் அவ்வளவுதான். ஆமா, எல்லாமே சங்கரம்னு சொல்லிட வேண்டியதான். வெறஸ் இந்த இடத்துல உனக்கு வந்து அட்லீஸ்ட் அஹேது பக்ஷபாதகா யஹ தஸ்ய நாஸ்தி பிரதிக்ரியாங்கிறது அர்த்தாந்திர நியாசமா இருக்கு. ரைட். சகி ஸ்னேகாத்மகா தந்துவும் அந்தர்பூதானி சீவியதி, ஆர் இந்த இடத்துல வந்து அப்ரஸ்துத பிரசம்சா சொல்லலாம். அது கூட நான் யோசிச்சேன், ஏன் அர்த்தாந்தர சரி அப்படின்னா. இல்ல, அர்த்தாந்தர நியாசம் என்னத்தினாலன்னா உனக்கு வந்து சாமானியத்தை சொல்றார், வியக்தி விசேஷமான சந்திரகேதுவையும் லவனையும் உனக்கு வந்து அங்க சமர்த்தனம் பண்றார். ஓகே. சோ அதனால உனக்கு சாமானியன இது அது என்ன விசேஷசிய சமர்த்தனம் அர்த்தாந்தர நியாசம் சொல்லலாம். அப்பிரஸ்துத பிரசம்சாங்கிறச்சே உனக்கு வந்து பிரஸ்துதமா இல்லாத விஷயம் இல்லையே இங்க. இப்ப பிரஸ்துதம் தானே உனக்கு, இது சாமானிய விசேஷம் தான் சொல்றோம். தட்ஸ் ஓகே. பட் ரூபகத்தை விட உனக்கு பரிணாமம் தான் இங்க கரெக்டா இருக்கு. அந்த ஸ்னேகாத்மகா தந்துஹூங்கிற இடத்துல மாத்திரம் உனக்கு வந்து ஒரு ரூபகம் இருக்கிற மாதிரி இருக்கு. வேற சீவியத்தின்னு சொன்ன உடனே உனக்கு சென்டென்ஸை பொறுத்தவரையில் பரிணாமம் தான் சொல்லணும். அதுல அதுல ரூபகம் சொல்லக்கூடாது.
சரியா? தானே அப்ளிகேஷன் வரணுமோ இல்லையோ, அலங்காரம் வெறும்னு படிச்சு ஓரம் கட்டிட கூடாது. அடுத்தது கிஞ்ச. आयुधे वीराणां समयो हि दारुणसः स्नेहक्रमं बाधति. हा इप्प प्रकृतत्तुक्कु वंदुट्टा. एन वीराणां समयः दारुणः रसः स्नेहक्रमं बाधते. வீரர்களுடைய ஒரு போக்குமாது அதனால ஸ்னேகத்தினுடைய ஒரு பிரவருத்தியை தடுக்கும், தடுக்கிறது. வீர ரசம்ங்கிறது வீராணாம் சமயா அப்படிங்கறது வீரர்களோட செயல்ங்கிறது இருக்கே, அது வந்து ஒரு பயங்கரமான வீர ரசத்தை கொண்டதாக இருக்கு. தாருணகா ரசகா ரொம்பவும் ஒரு கொடூரமான விஷயம். அதனால தானே அண்ணனையும் தம்பியோட சண்டை போட வைக்கிறது அப்படின்லாம் சொல்றோமே, அப்பா பிள்ளையோட சண்டை போட வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் வீர ரசத்தினுடைய ஒரு பரிணாமம் வந்து ஒரு பெரிய கடோரமான ஒரு விஷயத்தை கொண்டதாக இருக்கு, கடோர பூர்வகமா இருக்கு. அப்படிப்பட்ட வீரர்களுடைய சமயம் ஸ்னேகக்கிரமம் பாததே, ஸ்னேகத்தினுடைய ஒரு போக்கை தடுக்கிறது இல்லையா? அர்த்தாந்திர நியாசம் அந்த இடத்துல. ஏன்னா அதுக்கு சொல்றார், ரெண்டு பேருமே சொல்றது தான் இது. கிந்து ஆக்ராந்த கடோர, கிந்து அப்படின்னு சொல்றது பெட்டர், கிஞ்சன்னு போடுறதுனாலும் ஓகே தான், இட்ஸ் த சேம் மீனிங். ஆனா அது வந்து அந்த பிரிச்சு காமிக்கிறதுங்கிறதுக்காக நம்ம சொல்லணும். ஸோ ஏதஸ்மின் இவனிடத்துல எனக்கு வந்து அப்படியே புலகாங்கிதம் அடைஞ்சாலும் பரிரம்பண அபிலாஷாத்து, ஆலிங்கனம் பண்ணிக்கணுங்கிற ஆசையினால எனக்கு அப்படியே வந்து ரோமாஞ்சம் ஏற்பட்டா கூட என்ன அப்படின்னா, ஆக்ராந்த கடோர தேஜசி காணாம சஸ்திரம் வினாகதி. இப்படி அவனுடைய ஒரு பயங்கரமான தேஜஸை கொண்ட ஒரு வீரன் என் முன்னாடி நிக்கிறச்சே, ஆக்ராந்த அடைந்த கடோரன முழுமையான பூர்ணம்னு அர்த்தம், தேஜசி வீரம் கொண்ட இந்த பையனிடத்துல, தேஜஸை கொண்ட இவனிடத்தில் சஸ்திரம் வினா ஆயுதம் இல்லாமல் காணாம கதிகி, ஆயுதம் இல்லாம எனக்கு வேற என்ன வழி இவனை எதிர்க்கிறதுக்கு? ஏன்னா இப்ப வந்து அப்படியே பராக்கிரமத்துல தளச்சு நின்று இருக்கான் இந்த குழந்தை. ஆகையினால அவன் மேல சஸ்திரமை தவிர ஆயுதத்தை தவிர என்னால வேற எதையும் பிரயோகம் பண்ண முடியாது, ஐ கேனாட் கெட் த்ரூ டு ஹிம். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும் இப்போ. சஸ்திரேணாபிஹி தேன கிம் ந விஷயா ஜாயேத யஸ்ய ஈத்ருஷஹா, யஸ்ய ஈத்ருஷஹா விஷயா ந ஜாயேத தேன சஸ்திரேணாபி கிம். அப்படின்னா எஸ்ய எந்த ஆயுதத்திற்கு ஈத்ருஷஹா விஷயா ந ஜாயேத, இப்பேற்பட்ட ஒரு வீரனானவன் ஒரு விஷயமாக ஆக மாட்டானோ, எந்த ஒரு சஸ்திரத்துக்கு இந்த மாதிரி ஒரு ரெசிபியன்ட் இல்லைன்னா அந்த சஸ்திரத்தினால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எஸ்ய சஸ்திரஸ்ய ஈத்ருஷா விஷயா ந ஜாயேத, இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைக்கலையோ எந்த ஒரு சஸ்திரத்திற்கு, தேன சஸ்திரேனாபி கிம், என்ன பிரயோஜனம்? ஒரு ஆயுதம்னு இருந்தது, இவனிடத்துல நான் ஆயுதத்தை தவிர நான் வேற ஒன்றும் பிரயோகம் பண்ண முடியாது, அதே அந்த ஆயுதம் வந்து இந்த மாதிரி ஒரு பர்சன் மேல நான் போடலைன்னா எனக்கு நான் ஆயுதம் வச்சுட்டு இருக்கிறதுக்கே பிரயோஜனம் இல்லை. வீரே அப்பிரயுக்தம் சஸ்திரம் வியர்த்தம்ங்கிறதோ அங்க இல்லையா, ரெண்டாவதுல எனக்கு. மூணாவது என்ன, கிம் வக்ஷதி அயமேவ யுத்த விமுகம் மாம் உத்தியதே அபி ஆயுதே, உத்தியதே அபி ஆயுதே, ஆயுதத்தை ஏந்திய பொழுதிலும் கையில ஆயுதத்தை வச்சுட்டு இருக்கிறச்சேயே யுத்த விமுகம் மாம், நான் ஒருவேளை இப்ப சண்டை போடல, அடாடா எனக்கு இவனை பார்த்த உடனே அப்படியே ஆலிங்கனம் பண்ணிக்கணும் இருக்குன்னு ஒரு ஸ்னேகத்தினுடைய ஒரு பராகாஷ்டையில நான் வந்து இல்லை யுத்தம் பண்ணலன்னு சொல்லி யுத்தத்திலிருந்து முகத்தை திருப்பிண்டேன் வச்சுக்கோ, யுத்த விமுகம் மாம் அயம் கிம் பக்ஷியதி, இவன் என்ன பேசுவான்னு பார்த்து அப்படின்னு ஒரு இது வேற. எத்தனை ஒரு கான்ஃபிளிக்டிங் பாவங்கள் அங்க பாரு இல்லையா, அந்த வெபிச்சாரி பாவங்களுடைய பல விஷயங்கள் இந்த இடத்துல சொல்லலாம். சஸ்திரத்தை தவிர இந்த இடத்துல நான் வேற என்ன போட முடியும் அப்படிங்கறச்சே ஒண்ணு, அடுத்தது சஸ்திரம் இல்லாத என் சஸ்திரமே வேஸ்ட்னு சொன்னா ஒண்ணு, இங்க வந்து ஒரு ஒரு த்ரப்பா வேற, ஒரு வெட்கம் வேற அவனுக்கு. ஒருவேளை நான் வந்து யுத்தத்துல இருந்து இல்லை இவன் இடத்துல எனக்கு ஸ்நேகம் இருக்குன்னு சொல்லி கையில வில்லையும் ஏந்திட்டு நான் இவனோட சண்டை போடல வச்சுக்கோ,
அப்போ எனக்கு என்ன ஒரு வெக்கம், இவன் என்ன என்ன சொல்லுவானோங்கிற ஒரு வெக்கம். ஆ, ஒவ்வொரு இடத்துல உற்சாகம் உற்சாகம் எல்லாத்தையும் நீங்க போட்டுக்கலாம். பார்த்து வீராணாம் சமயாகி தாருண ரசகா ஸ்னேகக்கிரமம் பாததி, இல்லையா? ஸ்னேகத்தினுடைய ஒரு போக்கு அது வந்து தடுக்கிறது. சுமந்திரா இவருக்கு வந்து ஞாபகம் வந்துருது, அந்யதா பரிகல்பேசே பரிப்ளவசே. ஒரு ஒரு க்ஷணம் லவன் கிட்டக்க வந்துட்டோம் சண்டை போடுறதுக்குன்னு இல்லையா, அதனால இவர் வந்து நிர்வர்ணிய நன்னா உத்து பார்த்துட்டு, அடடா மனசே நீ என்ன, வேற என்னெல்லாமோ எனக்கு வந்து தாட்ஸ் வருது, என்னமோ வருது மனசுல அப்படிம்போம் இல்லையோ, அந்த மாதிரி சொல்றார் இவர். பாவம் துக்கத்துல சொல்றார். அதுக்கு வந்து ஜஸ்டிபிகேஷன் என்னன்னு அந்த ஸ்லோகத்துல சொல்லு. மனோரத பாரு, அங்கிரசத்தை விடக்கூடாது, ரைட்டா? இங்க அங்கிரசம் என்ன, விப்ரலம்ப சிருங்காரமோ அல்லது கருணரசமோ ஏதோ ஒண்ணு, அதை வந்து அப்பப்போ தொட்டுடணும் கம்ப்ளீட்டா. இப்ப வீரமா போயிட்டே இருக்கிறச்சு அங்க வந்து ஒரு பாயிண்ட் கொண்டு வர்றார். மனோரதஸ்ய யத் பீஜம் தத் தெய்வேன ஆதிதா ஹிருதம். மனோரதஸ்ய ஒரு மனசுல வந்து இவன் ஒருவேளை ராமனுடைய புள்ளையோ அப்படிங்கிற ஒரு மனோரதம் இல்லையா, அந்த மனோ அந்த அபிலாஷை இருக்கே அந்த ஆசையினுடைய பீஜமானது. அதுக்கு பீஜம் என்ன, சீதா, ரைட்? சீதா இருந்தாதானே உனக்கு வந்து அந்த குழந்தைங்கிறது ராமனுடைய குழந்தைங்கிறது இருக்க முடியும். அதனால ராம தனைய ரூப மனோரதஸ்ய யது பீஜம் கர்ச்சே சீதா அப்படிங்கிற காரணம், அந்த காரணமானது தெய்வேன பாக்கியத்தினாலேயோ இல்லை ஒரு ஃபேட் விதியினால ஆதிதா ஹிருதம், ஆதிதான பூர்வமேவ, முன்னாடியே அவ கர்ப்பிணி அவஸ்தையிலேயே அவ போயிட்டாளே. அப்போ ஹிருதம்னு போட்டதே வந்து எங்கேயோ கொண்டு போய் காட்டுல விட்டுட்டான், அந்த காட்டுல வந்து அவ எப்படி உயிரோடு இருந்திருக்க முடியும் அந்த சீத்தை அப்படின்னு சொல்றது வந்து இங்க ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கு. டெஃபினட்டா அவ உயிரோடு இருக்க முடியாது, அதனால தெய்வேன விதியினால அதை முன்னாடியே இழுக்கப்பட்டதாக இருக்கணும். லதாயாம் பூர்வலூனாயாம், ஏற்கனவே கட்டப்பட்ட கொடி வெட்டப்பட்ட கொடியில பிரசவசிய உத்பவ குதா. திருஷ்டாந்த அலங்காரம், அழகான ஒரு திருஷ்டாந்தம். நம்ம வந்து ஒரு கொடியை வந்து வெட்டிவிட்டோம், அதுக்கப்புறம் அந்த வெட்டி கீழே விழுந்திருக்கிற அந்த வெட்டின போர்ஷன்லேருந்து புதுசா ஒன்று முளைக்குமோ முளைக்காதோ இல்லையோ அப்படிங்கிறார். ஏற்கனவே வந்து சீதையை கொண்டு போய் தள்ளியாச்சு, அவ உயிரோடு இருக்க மாட்டான்னு தீர்மானம் பண்ணிட்டார் அவர். அப்போ எப்படி ராமனுடைய குழந்தைன்னு ஒன்று வர முடியும்? அது கண்ணில் ஜலம் இருக்கு. ஸ்லோகம் அந்த ஒரு ஒரு வீர ரசத்தினுடைய ரிலீஃப் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு கருணம் வரச்சே இல்ல, வி கேன் அப்ரிஷியேட் இட் ஈவன் மோர். சுகம் ஹி துக்கான் அனுபூய சோபதே மாதிரி மனோரத, அதுதான் அந்த ஒரு நாடகத்தை ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா அதை படிக்கிறச்சே நமக்கு வந்து அந்த ரசத்தினுடைய பிளேவே புரியும். அப்போதான் ஏன் சிலதை வந்து அங்கிரசம்னு சொல்றோம், ஏன் சிலதை வந்து அங்கரசங்கள்னு சொல்றோம். எப்ப பார்த்தாலும் வீரமே இருந்ததுன்னா இட் வில் பி டிஃபிகல்ட் டு கிராஸ்ப். அதனால அங்கரசத்தை வந்து பிரதானமா கண்டினியூஸா, இப்ப மூணாவது ஆக்ட் வந்து ஃபுல்லா அப்படியே புலம்பலாவே இருந்துட்டு இருக்கு. பை த டைம் யூ எண்ட் எப்படா இந்த புலம்பல் நிறுத்த போறாங்கிற மாதிரி ஆயிடும். பட் உடனே அந்த வீரத்தை கொண்டு வந்து அப்படி வச்சுட்டாரு. If he had lessened the number of shlokas, it would be even better. But number சொல்ல முடியாது அவருக்கு. மனோரதஸ்ய யத் பீஜம் தத் தெய்வேன ஆதிதா ஹிருதம் லதாயாம் பூர்வலூனாயாம் பிரசவஸ்ய உத்பவ குதா. இறங்கிடுறேன் செந்தநாத், இந்த ரதத்திலிருந்து நான் ஏன்பா இறங்குறன்னு கேக்குறார் சுமந்திரர். அவர் தேரோட்டி இல்லையா, அண்ட் ஹி இஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் த வித் சேஃப்டி ஆஃப் த சைல்ட். என்ன அர்த்தம், எதுக்காக செந்தநாத் கிமர்த்தம் இது அவதார சீன் கேக்குறார் சுமந்திரர். இப்போ கஸ்மாத் ஹேதோஹோன்னு வராதா, யாருக்காகன்ற மாதிரி கேக்குறாரா? எதனுடைய காரணத்தினால், எந்த ஒரு அதாவது
இது வந்து ஹேத்து பிரயோகே ஷஷ்டின்னு ஒரு சூத்திரம். இந்த ஷஷ்டி என்ன விடுறது இல்லை, ஷஷ்டி இஸ் அ வெரி வெரி ஓபன் எண்டட். இது மாதிரி அது எதையும் உள்ள போடக்கூடிய ஒரு காரகம், அதனாலதான் ஷஷ்டி சேஷேன்னு விட்டு பிரமாதமா ஃபர்ஸ்ட் போட்டுருவார் அவர். மத்த காரகங்கள் எல்லாம் சொல்லாத ஒண்ணு இந்த ஷஷ்டி, ரைட்டா? அதனால எது வேணாலும் வரும். அப்படி இந்த இடத்துல இந்த ஹேதோஹோன்றது அந்த வார்த்தையிலயும் ஷஷ்டி விபக்தி தானா? ஹேதோஹோ இஸ் ஆல்சோ ஷஷ்டியா? எஸ் ஓகே. ஆ ஹேதுங்கிறது பஞ்சமின்னு நினைச்சுட்டியா? இல்ல இல்ல, கசிய தத் கசிய ஹேதோஹோங்கிறது அதுவும் வந்து இதுல தான் இருக்கு, ஷஷ்டியில தான் இருக்கு. செந்தனாத் அவதரணம் கசிய ஹேதோஹோனா கிமர்த்தம்னு அர்த்தம். எதுமா ஹேது? ஆ ஹேது ஹேது த்ருதியா, ஹேது பஞ்சமி, ஹேது ஷஷ்டி இல்லையா? எதுல வருது சொல்லு. ஆ ஆ ஓகே. ஆ சந்திரகேது ஏகஸ்தாவதயம் வீரபுருஷா ஒத்தையா நின்னு இருக்காய்மா, அதனால பூஜிதா பவதி, அவனை பூஜிக்கணும், ரைட்? அவனுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணணும். அபிச்ச கலு ஆரிய, மேலும் க்ஷாத்ர தர்மா சமனுகதா பவதி, க்ஷத்ரியனுடைய தர்மத்தை நான் ஃபாலோ பண்ணணும். நான் வந்து அப்படியே பெரிய ரதத்துல உட்காந்துட்டு நான் வந்து இப்போ இதுல இருக்க முடியாது இல்லையோ? பதாத்திம் ராமம் பதாத்திம் ஆலோக்கிய வரூதினம், அந்த மாதிரி இங்க வந்து பதாத்தியா இருக்கக்கூடிய அந்த குழந்தையோட நான் வந்து ரதத்துல நின்றுட்டு இப்போ சண்டை போடுறதுங்கிறது நியாயம் கிடையாது. அதுக்கு என்ன நியாயம் கோட் பண்றார்? ந ரத்தினஹா, ரதத்தில் இருக்கக்கூடியவர்கள் பாதச்சாரம் கால்களினால் சஞ்சரிக்கக்கூடிய வீரர்களுடன் அபியுஞ்சதி அபியுஞ்சந்தி அப்படின்னா சண்டை போடக்கூடாதுன்னு அர்த்தம். தே ஷுட் நாட் எங்கேஜ் இன் வார்ஃபேர். இது சாஸ்திர விதா பரிபாஷந்தி, சாஸ்திரம் தெரிஞ்சவா சொல்றா. ரொம்ப ஒரு கஷ்டமான நிலைமையை நான் அடைஞ்சிருக்கேன். எதுக்குன்னா அப்படி அந்த ஸ்லோகத்தை படிச்சா புரியும். இந்த ஒரு நியாயத்திலிருந்து நியாயத்தினால நியாயத்தின் காரணமாக அனுஷ்டானம் செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை, இந்த ஒரு செயல் இருக்கே, அதாவது நான் ரதத்துல இருக்கேன், லவன் வந்து காலில் இருக்கான், அதனால நான் ரதத்திலிருந்து இறங்கி நான் அவனோட சண்டை போடுறேன்னு சந்திரகேது ஒரு நியாயத்தை சொல்லி சொல்றச்சே, மாத்ரிஷா கதம் பிரதிஷேதத்து இதம் அனுஷ்டானம், இந்த நியாயம் அனுஷ்டானம், இந்த நியாயத்தை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த நியாயமான அனுஷ்டானம் செயலை மாத்ரிஷா அப்படிங்கிறச்ச என்ன அர்த்தாந்திர சங்கரவிதம் சுமந்திரர் எப்பேற்பட்டவர், ஏன்னா தசரதருக்கு வந்து சகாவா பிரிய சகாவா இருந்தவர், ராமனையும் லக்ஷ்மணனையும் வந்து ஐஷண்டு போனவர் ஒவ்வொரு இடத்துலயும் தேர், அப்படி ஒரு ஒரு அந்த ரகுவம்சத்து பெரியவர்களாக வந்து ஒரு கன்சிடர் அந்த அந்த ராஜ்யத்துல வந்து ஒரு விருத்தா வயோ விருத்தா கால விருத்தான்னுட்டு ரெண்டு அல்ல கால விருத்தா ஞான விருத்தான்னு ரெண்டா சொல்லுவான். அந்த மாதிரி வயசுலயும் அவர் பெரியவர், ஞானத்திலையும் பெரியவர். அப்படிப்பட்ட சுமந்திரர் வந்து மாத்ரிஷா, நான் இந்த மாதிரி ஒரு நியாயமான காரியத்தை நான் வந்து தடுக்க முடியுமா? கதம் பிரதிஷேதத்து, ரைட்? கதம் வா, அதே சமயத்துல சாகசைக ரசாம் கிரியாம் அபியனுஜானாது, நான் எப்படி இதுக்கு பர்மிஷன் கொடுப்பேன்? இது வெறும் சாகசம் மாத்திரம் ஒரே ஒரு சாரமாக கொண்ட ஒரு செயலா இருக்குது. சாகசம்னா அவிமிருஷ்ய காரித்வம்ங்கிறது சாகசம், அதாவது யோசிக்காத ஒரு இதுல திடுப்புன்னு குதிக்கிறதுங்கிறது இருக்கு பாரு. இவன் தன்னுடைய சேஃப்டியை பத்தியே கன்சிடர் பண்ணாத இந்த சந்திரகேது வந்து இறங்குறேன், அந்த குழந்தையும் பயங்கரமா சண்டை போடுறது, எப்படி சந்திரகேது இவனோட சண்டை போடுவான்னு டவுட் பண்ணாரோ இல்லையோ சுமந்திரன்? இந்த மாதிரி ஒரு யோசிக்காத அவிமிருஷ்ய காரித்வம்ங்கிறது எப்படி நான் அலோவ் பண்ண முடியும்? யோஜனை இல்லாமல் இந்த ஒரு செயல், யோசிக்காமல் செய்வ இந்த செயலை ஒரே ரசமாக கொண்ட இந்த ஒரு செயல், சாகசைக ரசாம் கிரியாம்
கதம் வா அப்யனுஜானாது நான் ஹவு கேன் ஐ கிவ் பர்மிஷன் ஃபார் சச் ஆக்ஷன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சந்திரகேது வந்து பர்மிஷன் கேட்குறான். நான் சொல்கிறது ரைட்டு தானே, நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு சொல்லுங்கோ அப்படின்னு பர்மிஷன் கேட்க போகிறான். கடைசி இதுல சாகசைக்கரா சாம்னு வருது இல்லையா, அந்த இடத்துல இங்க கீழே வந்து ரசம்ன்றதுக்கு வந்து ராகஹன்னு போட்டிருக்கா, அப்படின்னா என்ன அர்த்தம்? சாகசைக்க ரசாம்னா சாகசம்ங்கிறதையே ராகம்னு சொல்றாரா? ராகம்னு அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்றா அதுக்கு? சஹசா பிரவிருத்தி முக்கியா ராகஹ ஆசைன்னு எடுத்துக்கணும். திடீர்னு ஒரு ஒரு களத்துல இறங்கறதையே வந்து ஆசை ஆசைப்பட்டு இருக்கிற ஒரு செயல், களத்துல இறங்கணுங்கிற ஆசையோட கூடின ஒரு செயல் அப்படின்னு எடுத்துக்கலாம். புரியுறதா? அது சாகசைக்க சாகசம், அதாவது சகசா பிரவருத்தி திடீர்னு இறங்கிறது அப்படிங்கிறதையே ஏகரசா அதையே வந்து முக்கியமான ஒரு ஒரு ஆசையாக தெரிவிக்கக்கூடிய ஒரு கிரியை, அந்த ஒரு செயல், ஒரு செயலை நான் எப்படி அனுமதி கொடுக்கறது, கிரியாம் கதம் அப்யனுஜானாமி, அதுக்கு எப்படி நான் வந்து ஒரு அனுமதி கொடுக்கறது அப்படிங்கிற அந்த செயல் எப்படிப்பட்ட செயல் அது? அவன் ரொம்ப ஆசைப்படுறான் இந்த செயல்படணும்னுட்டு. ஹி விஷஸ் டு இமீடியட்லி ஜம்ப் இன் டு அ சிச்சுவேஷன் வேர் ஹி டஸ் நாட் நோ வாட் இட் வாட் ஹேப்பன்ஸ் வாட் இஸ் அ கோன் ஹேப்பன் ரைட்டா. அதுதான் சாகசைக ரசாம் கிரியாம். ஒட்டி வரும் இவ்வளவு தூரம் நான் வந்து சுத்தி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். கதம்பா அப்யனு ஜானாது சாகசைக ரசாம் கிரியாம்.